அருமருந்தாகும் அபிராமி அந்தாதி. பொய் உணர்வு நீங்க. பொய் உணர்வு அப்படின்றது ஆன்மீகத்தில் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நாம் சேர்த்து வச்சுக்கிற சொத்து, நம்ம கூட இருக்கக்கூடிய உறவுகள், இதெல்லாம் நமக்கு வந்து நிரந்தரம் அப்படின்னு நம்புகிறோம் இல்லையா, இதெல்லாம் பொய்யுணர்வு அப்படின்வாங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையிலையும் நிறையா வந்து நமக்கு பொய்யுணர்வுகள் நாம் அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம், நிறையா ஏமாற்றங்களை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட பொய் உணர்வு நீங்குவதற்காக நாம் பாட வேண்டிய பாடல் அபிராமி அந்தாதியில் 53வது பாடல். சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முளையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்த கண்ணம் கரிய குழலும் கண்மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனியே இருப்பார்க்கு இதுபோலும் தவமில்லையே. அம்பாளுடைய அந்த திருவுருவத்தை மனசில் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா. அம்பாள் எப்படி இருப்பா அப்படின்னா, அழகாக முத்து மாலை அணிஞ்சு பிச்சிப்பு தலையில் வச்சு அவ்வளோ அழகாக இருப்பாளாம். அவளை அந்த திரு உருவத்தை நம்மளுடைய மனக்கண்ணில் நாம் தரிசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இப்படிப்பட்ட பொய் உணர்வுகள் எல்லாம் நம்மளை விட்டு நீங்கும் அப்படின்றாரு அபிராமி பட்டர்.